Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பெருண்டை துவையல். இதுக்கு ஒரு வாணலியை சூடு பண்ணிக்கோங்க. இதில் இப்போது 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சுத்தம் பண்ணி வச்சுருக்க பெருண்டையை இது கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா பெருண்டையோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதோட பச்சை நிறம் மாறணும், கொஞ்சமாக மாறி அது எல்லோ ஷேட் வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. குழம்புலாம் செய்கிறதுக்கு நல்லா வத்தல் மாதிரி சுருளை வதக்கிப்பாங்க, அந்தளவுக்கு நம்ம வதக்க தேவையில்லை. ஜஸ்ட் இதோட பச்சை கலர் மாறி அந்த எல்லோ வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டால் போதும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதோட கலர் மாறிட்டே வருது. இது வேலையிலேயே முடிச்ச பிறந்தா இது வில்லேஜ் சைட்லேயும் நிறைய கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதோடய தண்டு ரொம்ப இளம் பிறந்தையாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கி, கொஞ்சம் முத்துன மாதிரி இருந்துச்சுன்னா அது ரொம்ப சக்க சக்கையாக இருக்கும், நல்லா இருக்காது. மெல்லிசான தண்டு இருக்கிற பிறண்டையாக வாங்கி இந்த மாதிரி பிறண்ட துவையல் செஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது இதோட கலர்லாம் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த க்ரீன் கலர் போய் லைட்டாக கோல்டன் கலர் வந்திருக்கு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 4 சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், அப்புறமா புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும், நிறைய சேர்க்க தேவையில்லை. மிளகாய் வத்தல் ஒரு 5-6 சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. நான் கொஞ்சமாக கோகோனட் சீஸும் போடுறேன். உங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்க்குறப்போ இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு தனியாக எண்ணெய்லாம் சேர்க்கலை. பிறண்டை வதக்கிறதுக்கு ஊற்றின எண்ணெய் அந்த சட்டியில் ஒட்டியிருக்கோம், அதிலே இது நல்லா வதங்கிரும். இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து அரைச்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.